நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பாஸ்தாவே வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாஸ்தாவை சேர்த்துறேன். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பவுலில் சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். அது இருக்கட்டும். இந்த பக்கம் பாஸ்தா வெந்த பிறகு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். அது இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். மறுபடியும் அதே எண்ணெயிலேயே கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ப்ரொக்கோலி, மஷ்ரூம் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். மறுபடியும் அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவு பால் சேர்த்துட்டு அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், ஆரிகேனோ, உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் கேப்சிகமையும் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் சீஸும் சேர்த்துட்றேன். மொசரல்லா சீஸும் சேர்க்குறேன், நான் செடார் சீஸும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக வந்த பிறகு வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுடு சுடு சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சீஸியாக க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.